ஆனாலும் காக்கி சட்டை தான் கை பிடித்தான் சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் செல்கின்ற சட்டை பையில் என்னங்க சாவுங்க அன்பு செல்வன் சாவு அப்படியே ரிஸ்க்லயே வாழ்ந்துட்டு இருக்கணும்னு அர்த்தம் ஏங்க லேட்டு ஹோட்டல்ல கூட்டமா கூட்டமெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இந்த ஹோட்டல் காரணங்களுக்கு துளிர் விட்டு போச்சு ஓசியில வாங்குறோம்னு பத்து நிமிஷம் நிக்க வச்சு தரானுங்க ஐயோ இந்த வேலைக்காக நான் இன்னும் எவ்வளவு அசிங்கத்தை சந்திக்கணும்னு எனக்கு தெரியல எடுங்க சாப்பிடுவோம் சார் எனக்கு பீஸே வைக்கலீங்க சார் என்னது பீஸ் வைக்கலையா நாளைக்கு போய் போடுற சவுண்ட்ல பீஸ் மட்டும் இல்லைங்க ரெண்டு கார்லிக் சிக்கனும் எக்ஸ்ட்ரா தருவோம் பாருங்க சார் நம்ம பண்றதெல்லாம் சரிதானுங்களா எனக்கு மனசு லைட்டா உறுத்துதுங்க பேசுவாருங்க தலைவர் வடிவேல் என்ன சும்மாவா சொன்னாரு அதெல்லாம் ஆக வேண்டிய நேரத்துல ஆகும் நேரத்துக்கு வீட்டுக்கு போய் சேருங்க ஆக மோட்டார் சைக்கிள் திருடர்களை ஒரு கிலோமீட்டர் தொலைவு திரட்டி சென்று பிடித்த காவல் நிலைய அதிகாரிகளின் கடமை உணர்ச்சிக்கும் துணிவுக்கும் எனது பாராட்டுகளை நேரில் தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்னடா பாலிடிக்ஸ் பண்றீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குறவர் சமூகத்தை சேர்ந்த மூணு பேரை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து ரொம்ப கொடூரமாக தாக்கி அடிச்சிருக்காங்க அவங்க மேலே போடப்பட்டிருக்க வழக்கு போலியானது அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்லப்படுறப்போ ஒருவேளை அவங்க தப்பே செஞ்சுருந்தாலும் அவங்கள அடித்து துன்புறுத்துறதுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்ற கேள்வி வைக்கப்படுது நியாயமான கேள்வி தானே சின்னம்மா மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஜெயிலில் இருந்துட்டு இங்கே ஷாப்பிங் போக அனுமதிக்கப்படுறாங்க ஆனால் பழங்குடியின மக்கள் பட்டியலின மக்கள் அதிகார வர்க்கத்தோட தொடர்பில்லாத மக்கள் எல்லாம் மனுஷனாவே மதிக்கப்படாமல் துன்புறுத்தப்படுவாங்கன்றது எப்படி நியாயமாக இருக்கும் காவல்துறையோட இந்த அராஜக போக்கு எளிய மக்கள் மேலே செலுத்தப்படுற வன்முறையை கண்டிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்ன செய்ய போகுது இந்தாங்க அப்படியே இதையும் பிடிச்சிருங்க என்னது முதலமைச்சர் ஸ்டாலின் கோயம்புத்தூர் சூலூரில் மோட்டார் சைக்கிள் திருடர்களை ஒரு கிலோமீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டர் துரத்தி சென்று பிடித்த காவல் அதிகாரிகளை நேரில் சந்தித்து வாழ்த்தியிருக்கிறார் அப்படின்றது மற்றொரு செய்தி ஊரில் ஒரு பய நிம்மதியாக வாழக்கூடாதுன்னு டிமானடைசேஷன் ஜிஎஸ்டின்னு ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்ட ஒன்றிய அரசு போன வருஷம் அவங்களோட ஃபோக்கஸை அப்படியே விவசாயிகள் பக்கம் திருப்பினாங்க அமைச்சரே விவசாயிகள் மட்டும் இன்னும் கதறி அளவில்லையே என்ன காரணம் யார் செய்த தாமதம் அப்படின்னு மூணு வேளாண் சட்டங்களை கொண்டு வந்தாங்க இந்த சட்டங்கள் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பறிக்கிற மாதிரி இருந்ததால் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்த பல விவசாயிகள் இதுக்கு எதிராக போராட ஒன்று திரண்டாங்க ஸ்கூல் போகிற குழந்தைகள் மகளிர் குழுக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றிய அரசுக்கு சவால் விட்டாங்க இந்த மூணு சட்டத்தையும் நீங்கள் ரத்து பண்ணாமல் நாங்கள் இந்த இடத்துலேருந்து நகர மாட்டோம் அப்படின்னு குளிர் வெயில் பார்க்காம போராட்டம் நடத்தின இடத்துல சமைச்சு பாத்ரூம் வசதி இல்லாத இடத்துல கேம்ப் போட்டு தங்கி அவங்களோட எதிர்ப்பை தெரிவித்தாங்க இதை பற்றின செய்திகள் செய்தி தொலைக்காட்சிகளில் வெப்சைட்ஸ்லாம் வர தொடங்கினதும் ஒன்றிய அரசு காவல்துறையை பயன்படுத்தி அராஜகம் பண்ணுச்சு போராட்டம் நடந்த காலத்தில் உடல்நிலை முடியாமல் சிலர் உயிரிழந்தாங்க சிலர் தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க போராட்டம் ஒரு வருஷத்தை தாண்டி போயிட்டு இருந்த நிலைமையில் இப்போது சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த மூணு வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்கிறத அறிவிச்சிருக்காரு சேலம் மாவட்டம் நங்கவள்ளி கிராமத்தில் கட்டப்பட்டிருக்க தீண்டாமை சுவரை இடிக்கணும் அப்படின்னு அந்த கிராம மக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க பட்டியலின மக்கள் வாழ்கிற இடத்த சுற்றி இப்படி தீண்டாமை சுவரை கட்டுறதுக்கு முழுக்க முழுக்க சாதிய வன்மம் தான் காரணமாக இருக்குது இதுக்கு முன்னாடி மேட்டுப்பாளையத்தில் கட்டப்பட்டிருந்த தீண்டாமை சுவர் இடிஞ்சு விழுந்ததில் 17 பேர் உயிரிழந்தாங்க அந்த டைமில் சாதிய கொடுமையை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசுனீங்க அதுக்கப்புறம் சாதிய கொடுமைகள் வன்கொடுமைகள்லாம் நடக்கிறப்போ அப்பப்போ சாதியத்தை பற்றி பேசுகிறீங்க இப்போ தமிழ்நாட்டில் சமீபத்தில் தொடர்ந்து 3 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சுரேஷ்குமார் அப்படின்ற பட்டியலின இளைஞர் ஒருத்தரும்
சேலம் மாவட்டத்தை சேர்ந்த மோகன்ராஜ் அப்படின்ற பட்டியலின இளைஞர் ஒருவரும் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சியில ஹரிகிருஷ்ணன்ற பட்டியலின இளைஞரோட சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் கேட்டுட்டு ஓ அப்படியா அப்படின்னு கடந்து போகிற மனநிலை தான் இங்கே பெரும்பான்மை மக்களுக்கு இருக்கு. ஏன்னா இங்கே தான் சாதியை ஒழிச்சாச்சு. இப்படி பேர் வச்சோ, இப்படி பேர் வச்சோ, இப்படி பேர் வச்சோ, இப்படி பேர் வச்சோ, இப்படி பேர் வச்சோ எந்த இன்ஸ்டாகிராம் பேஜும் இல்லை பாருங்க. அப்புறம் ஒரு சாதி சங்க தலைவர் இப்படி தான் பேசுவார், அதை நம்ம எதிர்க்கவே கூடாதுன்னு இவர் சொல்றதும் அவரு ஒரு சாதி சங்கத்தினுடைய தலைவர், அவர் அப்படிதான பேசுவாரு. அதுல என்ன குறை இருந்துட்டேன்? அப்படி கன்னியாகுமரியில எங்க அண்ணன் குரு பேசுனதுனாலே அங்க குலகிறது, அதெல்லாம் பாய திறந்து பேசினாலே வெட்டுவோன்னு இவர் மிரட்டுறதும், அப்புறம் ஒரு தலையை காணும், ஒரு கையை காணும், ஒரு காலை காணும் சொல்லிட்டு யாரும் எங்களை தேடி வந்து எங்கள்கிட்ட கேட்காதீங்க, காவல்துறைக்கும் அதை தான் நாங்க சொல்றோம். சதுர்வர்ணம் சதுர்வர்ணம்னு இவர் அலறது சட்டத்துக்கு மனித உரிமைகளுக்கு எல்லாம் எதிரானது கிடையாது போல. சதுர்வர்ணம் மயாசிரிஷ்டம் குணகர்ம விபாஷா, குணா குவாலிபிகேஷன், கர்மா ஜாப். சோ தி காஸ்ட் தட் இஸ் வர்ணா நாட் காஸ்ட். வாங்க அவங்க கிட்டே போய் கேட்போம். என்னம்மா நீ சதுர்வர்ண கோட்பாடு வேணும்னு சொன்னதுக்கெல்லாம் என்ன திட்ட வர? வானவில்ல 7 வர்ணங்கள் இருக்கு. போட்டோஷாப்ல ஆர்ஜிபி சிஎம்ஒய்க்கேன்னு வர்ணங்கள் இருக்கு. அது எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறியா? நான் தான் ஐடி செல்ஸ் இன்சார்ஜா இருந்தேன். சரி, கம்மிங் பேக் டு த டாபிக். இப்போ சதுர்வர்ண கோட்பாடு இருக்கோன்னு அதை அழிச்சிட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்க உங்க வாழ்க்கை கலர்ஃபுல் ஆயிடும், கலர்ஃபுல்லா இருக்க எங்க வாழ்க்கை பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடும். அதை எப்படி நாங்க அலோவ் பண்ண முடியும்? இங்க பாருமா, இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு சாதி சங்க தலைவர் சாதி வெறியோட தான் பேசுவார் அப்படின்னு சொன்னேன். உதாரணத்துக்கு இப்ப என்ன எடுத்துக்கோங்க, சாதி சங்கங்களை ஆதரிச்சுட்டு நான் சாதி வெறியோட இல்லையா, இன வெறியோட இல்லையா, மொழி வெறியோட இல்லையா, இதனால மக்கள் இன்னல்களுக்கு ஆளாவாங்களா? ஆகட்டும்ங்கிறேன். எனக்கு மக்கள் நலனை பத்திலாம் அக்கறமயிரே கிடையாது. மக்கள் நலனை பத்தி அக்கறைப்படுறதுக்கு இங்க என்ன இன்சூரன்ஸ் அப்படின்ற இந்த காப்பீடு திட்டமா நடத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் அடிச்சுட்டு சாவணும், அதை என் தம்பிகள் என் மானத்தமிழ் பிள்ளைகள் உறுதி செய்வாங்க. இது லைவ் இன்டர்வியூ, ஜூம் இன்டர்வியூல எதுக்கு ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கீங்க சார்? ஐயோ, கோயம்புத்தூர்ல ஸ்கூல் டீச்சர் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்குனதால ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டது தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அதை தொடர்ந்து இப்போ கரூர் மாவட்டத்திலையும் ஒரு ஸ்கூல் போற மாணவி வந்து டீச்சர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குனதால தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்தி வெளியாயிருக்கு. இன்னொரு செய்தியில அலகாபாத் உயர்நீதிமன்றம் 10 வயசு குழந்தைய ஓரல் செக்ஸில் ஈடுபடுத்தி அவங்கள பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்குறது அவ்வளோ பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏங்க பார்த்து வர மாட்டீங்களா? பார்த்து வர்றதுக்கு நீங்க அம்மா விட்டு கார் டயருங்களா? உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா செய்தி? நான்தான்டா போ சொன்னேன், அனைத்து இந்திய தில்லுமுள்ளு முன்னேற்ற கழகத்துல வந்து உட்கட்சி பூசலாம், சீக்கிரம் பூசி முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எங்க தரப்புல இருந்து கோரிக்கை வைக்கிறோம். அப்புறம் 2026 தேர்தலில் 150 சீட்களை கைப்பற்றுவது உறுதி அப்படின்னு ஆட்டுக்குட்டி ஐபிஎஸ் ரொம்ப தைரியமா வாய விட்டுருக்கா. பாருங்கடி, ஆட்டுக்குடி ஐபிஎஸ் தேர்தலில் 150 சீட் வாங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னு. நானே எப்படி தலித் மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறதுன்னு குட்டிக்கர் நடிச்சிட்டு இருக்கேன். இவளுங்க வேற. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பேரறிவாளன் 30 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. சிறுநீரக தொற்று, மூட்டு வலி அப்படின்ற காரணங்களுக்காக அவருக்கு வந்து பரோல் கொடுத்தாங்க. அந்த பரோலை சில சூழல்ல வந்து நீட்டிக்கவும் செஞ்சாங்க. இப்போ சமீபத்தில் 7வது முறையா அந்த பரோலை வந்து நீட்டிச்சிருக்காங்க. தேர்தல் சமயத்தில் 7வர் விடுதலை பற்றி பல வாக்குறுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்திருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தக்காளியோட விலை திடீர்னு பயங்கரமாக எகிரிடுச்சு.
தக்காளி பயிரிடப்படுற அளவு கம்மியானதாலையும் பருவமழை பயங்கரமா பெய்ததுனாலையும் தான் இந்த விலையேற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. சும்மா சிரிப்பு வரல சிரிப்பு வரலன்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்களே, அப்போ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி காமெடி ஸ்கிட் எழுதுற ஸ்னேஹா பெல்ஸ் என்னன்னா தக்காளி தொக்கா அப்படின்னு கேட்க முடியாத அளவுக்கு தக்காளியோட விலை எகிரி இருப்பதால் ஒரு குட்டி மீம் தொகுப்பு இதோ. சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு பருவமழை காரணமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மக்கள் தங்களை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீலம் சோஷியலில் வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.